நான் லயன் ராஜபாண்டியன், மாவட்ட ஆளுநர், மாவட்டம் 324A6. எங்கள் லயன்ஸ்டிக் இயக்கத்தில் வந்து நிறைய சேவைகளை செய்கிறோம். புவர் பீப்பிள் அண்ட் நீடி பீப்பிள், ஏழை மக்களுக்கும் தேவைப்படுபவர்களுக்கும் மெடிக்கல், என்விரான்மெண்டல், ஃபீட் த ஹங்கர் அப்படின்னு நாங்கள் வந்து எண்ணற்ற சேவைகளை நாங்கள் செய்து வருகிறோம். இந்த வருடம்தான் அன்ன சத்திரம் 1000 கட்டளை விட, ஆலயம் 10,000 நாட்டலை விட, இன்ன பிற தர்மங்கள் செய்வதை விட ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் சாலச் சிறந்தது என்ப நமது முன்னோர்கள் வாக்குக்கு ஏற்ப நம்ம ஏன் ஒரு மீன் துண்டை பசிக்கிறவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும்? மீனை பிடிக்க கற்றுக் கொடுத்தாக்க அவங்க அந்த ஒரு மீனை கொடுத்தாக்க அந்த வேலை பசிப்போம். ஆனால் ஒரு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தாக்க அவங்க வாழ்நாள் மட்டுமல்ல அவங்களுடைய சந்ததியினருக்கும் அதை கற்றுக் கொடுத்து அவருடைய சந்ததியர்களும் செழிப்பாக வாழ்வார்கள். இந்த கான்செப்டில் நாங்கள் வந்து ஏழை குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை கொடுக்கறத பற்றி நாங்கள் ஆலோசித்து நாங்கள் முடிவு செய்து இந்த வருடம் கல்வித்தொகை இந்த திட்டத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். 1 கோடி ரூபா இதுவரையில் 1 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கோம். 1 கோடி ரூபா நாங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருக்கோம். இந்த பணத்தை நாங்கள் எடுக்க மாட்டோம். இதில் வர வட்டியை மட்டும் வருடம் எடுத்து ஏழை குழந்தைகளுக்கு வந்து அவங்க படிப்பு செலவாக தருவோம். எனக்கு பிறகு வரப்போக ஆளுநர் வந்து அவரும் வந்து பணங்க இதுக்கு நிறையா சேர்த்து 50 லட்சமோ 40 லட்சமோ, அதுக்கு பிறகு வர ஆளுநர் இப்படியாக இது 10 கோடி 15 கோடி 20 கோடின்னு வளர்ந்துட்டு போனோம். இதில் வர இன்ட்ரெஸ்ட் எடுத்து வருடத்திற்கு 500 ஏழை குழந்தைகளையாவது எங்கள் மாவட்டம் படிக்க வைக்க வேண்டும், அவங்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய திட்டம். அதுக்கு இன்னைக்கு வந்து நாங்கள் போட்டிருப்பது ஒரு சிறு விதை. இந்த விதை தழைத்து வளர்ந்து எங்களைப் போல் மற்றவர்களும் எங்களை பின்பற்றி, அவர்களை நாங்கள் பின்பற்றி ஏழை குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்து இந்த சமுதாயத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. வணக்கம். திரையுலக மார்க்கண்டேயன் என்னுடைய சிவகுமார் என்றால் இலக்கியம் மற்றும் அரசியல் உலக மார்க்கண்டேயனின் அப்பா தமிழ் சட்டம் அப்பா தங்க தமிழ் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களை குத்துவிளக்கு ஏற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அந்த தமிழகத்துக்கு ஒரு தன்மை இருக்கிற காமராஜர் என்றால், இன்று நம் அரிமா மாவட்டத்திற்கு ஒரு வாழும் காமராஜர், நம்ம மாவட்டம் 324A மயிலாளர் நம்பி ராஜபாண்டியன் அவர்களை நரக கரகோஷத்துடன் குழந்தையாக்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அதை வங்கியில் செலுத்தி அதில் வர வட்டி காசு ஒரு ஒரு வருடமும் 200 குழந்தைங்க படிக்கிறதுக்கு உதவி செய்ய போகிறதா சொன்னாங்க. அதுவும் இது முதல் வருடம் இப்போது ஆரம்பித்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப பெருமையான விஷயம், ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். என்ன ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு குழந்தையுடைய பெற்றோராக உங்களுக்கு நான் உங்களுக்கு தெரியும், நான் இந்த முறை சட்டமன்ற உறுப்பினராகி தொடர்ந்து என்னுடைய தொகுதிக்குள்ள தான் போயிட்டுருக்கிறேன். மக்களை தினமும் மக்களை நேருக்கு நேராக சந்தித்து அவங்களோட குறைகளை கேட்டுக்கிட்டிருக்கிறேன். செல்வி அஸ்வினி, யா ரெடி? எஸ் யோனா, நீங்க பாருங்க.
மாணவர் ஜெயபிரகாஷ், செல்வி செல்வி அஸ்வினி, செல்வி நித்யா, செல்வி நித்யா, கல்வி ஊக்கத்தொகை ரூபாய் 10,000 வழங்குகிறார்கள்.